நீ உன் முதலமைச்சரே ஸ்டாலினை கூட்டிட்டு வா. நான் எங்களுடைய அண்ணாமலை அழைத்து வருகின்றேன். உனக்கு கூட்டம் வருகிறதா, எங்களுக்கு கூட்டம் வருகிறா என்று நாங்கள் கட்டித் தருகின்றோம். நீ பேசக்கூடாது. நீ மேடையில உட்கார வச்சுக்கிட்டு நீ பல அரசியல் புறம்போக்குகளை உட்கார வைத்து விட்டு என்னுடைய இந்து சமுதாயத்திற்காக இந்த மேடையிலே பேசுகிறாய் என்று சொன்னால் நீ பேசுவது சமூக நல்லிணக்கம் கிடையாது. என் தலைவன் அண்ணாமலை பேசுவான் சமூக நல்லிணக்கம் இல்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு மேடை கட்டி நீ பதில் சொல். என் தலைவன் நரேந்திர மோடியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை என்று சொன்னால் பொன் ராதாகிருஷ்ணனோ எம் ஆர் காந்தியோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பேசினான் என்று சொன்னால் அன்று முதல் நாங்கள் அரசியலை விட்டு துறவரம் போவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தான் பேசணும் சமூக நல்லிணக்கம். நீ பேசக்கூடாது சமூக நல்லிணக்கம். நீ மேடை கட்டி இந்து சமுதாயத்துக்கு எதிராக பேசினா கிறிஸ்துமஸ் விழாவா? அதுக்கப்புறம் இயேசு சிதுக்கம் பிறந்து வந்தாரா? எனக்கு பேச தெரியாதா? நாங்க பேசின நீ தாங்கிடுவே இந்த மாவட்டத்தில். இந்த மாவட்டம் எதையும் சந்தித்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளம் வா. இது எல்லாம் சமூக நலக்கம் இல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூடக்கூடிய அத்தனை குழுவ கூட்டங்களும் கூடக்கூடிய கூட்டமிடாதே. போலீஸ் வச்சு பயப்படுத்துவீங்க. இதுக்கெல்லாம் பயந்தல ஒன்றே மட்டும் சொல்லுகின்றேன் சகோதரர்களே, லட்சியத்திற்காக போராடக்கூடிய கூட்டம் இது கூட்டம். கொள்கைக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் வாழக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு வார்டு உறுப்பினர் இல்லாமல், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி இல்லாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் தெருவிலே வந்து போராடி வெற்றி கண்டவர்கள் நாங்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு அணியிலே எதிர்த்து நில்லுங்கள். உங்களை எதிர்த்து இந்த மாவட்டத்திலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற போது ஒரு அமைச்சரை நாங்கள் அமைப்பு வைப்போம் என்று சொல்லி சவால் எடுப்போம். கோழையை அடித்து வெற்றி பெறக்கூடாது, வீரனோடு மூதான் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நிகழ்ச்சியும் நாம் தனித்து நின்று வெற்றி பெற முடியும் என்று கூட நம்பிக்கையில வேலை செய்ய வேண்டும். அண்ணாமலையை பார்க்க விட வருத்தப்படாத, அது மலையடா வரும், எப்பவும் வரும், சந்தோஷத்துல போ. அண்ணாமலைக்கு நிகழ்ச்சி நாம் போனாப்பா, அவனுக்கு கூட்டத்தோட நம்ம காமிச்சாப்பா இல்லையா, அதுதான் அவங்க பெருமை. ஒரு நாளைக்கு முழுக்க நம்ம மாவட்டத்தில் வந்திருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்காக அவர் இருப்பான்னு சொல்லி உண்மையில நான் ஒரு பணம் பேசுறேன். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமனை வட்டார இந்து சமுதாயமும் ஆலய நிர்வாகமும் இணைந்து நடத்தக்கூடிய 19வது பொங்கல் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மதன் அவர்களே, நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து தமிழகத்தை, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பலருடைய அரசியலை முடித்த சில பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளுடைய வாழ்க்கையை முடித்த அண்ணாமலை. நல்ல 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 பத்திரிகை கிடையாது. நிறைய அரசியல் அதில் கதையை முடிச்சிருக்காங்க. சில அரசியல்வாதிகளுடைய வீட்டில் வேலை பார்த்து அண்ணன் முதல்ல கேட்டாரு, அறிவாலயத்தில் வேலை பார்க்கவில்லை, எனக்கிட்ட இன்டர்வியூக்கு வராத. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அரசியலுடைய கைக்கூலிகளாக வந்து பல அரசியல்வாதிகள்கிட்ட கேள்வி கேட்டு அவங்களுடைய அரசியலை முடித்தவர்கள் அண்ணாமலை அவருடைய கதையை முடித்தார். இது அரசியலில் மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட நமது மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கின்றார்கள். மேடையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாருக்கும் பேரையும் சொல்லியாச்சுன்னு சொன்னா நேரம் மிகவும் குறைவு. அண்ணன் நிறைய பேசணும். இன்னைக்கு அந்த கலாச்சார விழாவை கூட நீங்க கண்டுகொள்ளாம அதையே பகுதிகளை நிப்பாட்டிக்கிட்டு அண்ணாமலை வந்தா போதட வேற எந்த கலை நிகழ்ச்சியும் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் நிக்கக்கூடிய அவரு தான் பேசணும். எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், என்னன்னு சொன்னா இங்க இது வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படிதானே. என்ன விழா? கிறிஸ்துமஸ் விழா. இது என்ன விழா? பொங்கல் விழா. பொங்கல் விழா இல்ல, இது சமூக நல்லிணக்க கலாச்சார பொங்கல் விழா. இது ஏன் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லு சொன்னா, 25 வருஷமா அவங்க இயேசு கிறிஸ்துக்கு பேரை சொல்லி
இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியதுக்காக ஒரு விழா. அதுக்காக குறை அரசியல் தலைவர்கள் அப்படித்தானே. பிழைப்புக்காக அரசியல் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மட சிறப்பு விருந்தினர் வந்து கேட்டா நமது அண்ணன் திருமாவளவன். திருமாவளவன் என்ன சொல்லி ஒரு வீடியோ போட்டு தெரியுமா உங்களுக்கு? சமூக நல்லிணக்க விழா. அதனால மதுரைக்கு இந்த பக்கம் உள்ளவன் எல்லாம் வா அப்படின்னு. மதுரைக்கு இந்த பக்கம் உள்ளவன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு 3000 அப்படிதானா? நாங்க யாரையும் கூப்பிடவே இல்லடா. பாரு கூட்டத்தை பாரு, கூப்பிடவே இல்லை. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, இது கூடுகிடா. இந்த மாவட்டம் அப்படி கூடுவான், நீ பயப்படுத்த முடியாது. சுட்டு கொன்னாலும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம். அவன் சமூக நல்லிணக்கன்னு பேசுறான். எப்படி சமூக நல்லிணக்கன்னு சொன்னா, அவனுடைய வீடியோ நம்ம பார்த்தோமா, கூம்பு வடிவமா இருந்தா இது பள்ளி, சிலுவை இருந்தா அது தேவாலயம், அசிங்கமா இருந்தா அது கோயில். எப்படி பேசக்கூடியவன் சமூக நல்லக்கம் பேசியான். விபச்சாருடைய பிள்ளைகள் அரு இந்துக்கள், விபச்சாரியுடைய பிள்ளைகள் இப்படி பேசக்கூடியவெல்லாம் வந்து சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசலாம். உண்மையை சொல்லுகின்ற சகோதரர்களை, சமூக நல்லிணக்கம் பேச வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணாமலை மட்டும்தான் பேச வேண்டும். நீ பேசக்கூடாது. நீ மேடையில உட்கார வச்சுக்கிட்டு நீ பல அரசியல் புறம்போக்குகளை உட்கார வைத்து விட்டு என்னுடைய இந்து சமுதாயத்திற்காக இந்த மேடையிலே பேசுகிறாய் என்று சொன்னால் நீ பேசுவது சமூக நல்லிணக்கம் கிடையாது. என் தலைவன் அண்ணாமலை பேசுவான் சமூக நல்லிணக்கம் இல்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு மேடை கட்டி நீ பதில் சொல். என் தலைவன் நரேந்திர மோடியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை என்று சொன்னால் பொன் ராதாகிருஷ்ணனோ எம்ஆர் காந்தியோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பேசினான் என்று சொன்னால் அன்று முதல் நாங்கள் அரசியலை விட்டு துறவரம் போவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தான் பேசணும் சமூக நல்லிணக்கம். நீ பேசக்கூடாது சமூக நல்லிணக்கம். நீ மேடை கட்டி இந்து சமுதாயத்துக்கு எதிராக பேசினா கிறிஸ்துமஸ் விழாவா? அதுக்கப்புறம் இயேசு சிதுக்கம் பிறந்து வந்தாரா? எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்க பேசினதை தாங்கிடுவே. இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டம் எதையும் சந்தித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் வா, இது எல்லாம் சமூக நல்லிணக்கம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூடக்கூடிய அத்தனை குழுவ கூட்டங்களும் கூடக்கூடிய கூட்டமிடாதே. எத்தனை முறை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நான் ஒன்று கேட்கின்ற அடுத்த முறை நீ உன் முதலமைச்சர் ஸ்டாலினை கூட்டிட்டு வா. நான் எங்களுடைய அண்ணாமலை அழைத்து வருகின்றேன். உனக்கு கூட்டம் வருகிறதா, எங்களுக்கு கூட்டம் வருகிறா என்று நாங்கள் கட்டி தருகின்றோம். ஏய், இது மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம். நாங்க வந்து நீங்க வந்து இங்க பேசுவீங்க, நீங்க பயப்படுத்துவீங்க, போலீஸ் வச்சு பயப்படுத்துவீங்க. இதுக்கெல்லாம் பயந்தள ஒன்றே மட்டும் சொல்லுகின்றேன் சகோதரர்களே, லட்சியத்திற்காக போராடக்கூடிய கூட்டம் இது. இந்த கூட்டம் கொள்கைக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் வாழக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு வார்டு உறுப்பினர் இல்லாமல், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி இல்லாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் தெருவிலே வந்து போராடி வெற்றி கண்டவர்கள் நாங்கள். இன்றைக்கு எல்கை தெரியாமல் போராடினோம். எந்த எல்லைக்கு செல்கிறோம் என்று தெரியாது. 40 ஆண்டுகளாக போராடுகிறோம். இந்த மாவட்டத்துடைய நலனுக்காக போராடுகின்றோம். மத ரீதியாக இந்த மாவட்டம் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை போராடுகின்றோம். எல்கதறியாமல் போராடினோம். இன்றைக்கு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. சாமி சொன்ன மாதிரி 26 போகுமா என்று தெரியாது. போனாலும் போகாமல் இருந்தாலும் 4 சட்டமன்ற உறுப்பினரை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றோம். வருகின்ற 2024 இதே மாவட்டத்திலே நான் சொல்லுகின்றேன், நீங்கள் அத்தனை பேரும் ஒரு அணியிலே எதிர்த்து நில்லுங்கள். உங்களை எதிர்த்து இந்த மாவட்டத்திலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கின்ற போது ஒரு அமைச்சரை நாங்கள் அமைப்பு வைப்போம் என்று சொல்லி சவால் எடுப்போம். சவால் எடுத்து வேலை செய்ய வேண்டும். சவாலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும். அவர் மத்திய அமைச்சராக அங்கு வீற்றிருக்க வேண்டும். அது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரருடைய கடமை என்று சொல்லி பணியாற்றுவோம்.
கோழையை அடித்து வெற்றி பெறக்கூடாது. வீரனோடு மூதுதான் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நிகழ்ச்சிக்கட்டும், நாம் தனித்து நின்று வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூட நம்பிக்கையில வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறோம். ஆறு ஒண்ணு விட்டுறப்படாது, திட்டம் போட்டு வேலை செய். அண்ணாமலையை பார்க்க வருத்தப்படாத, அது மலையடா வரும், எப்பவும் வரும், நீ கவலைப்படாத. உங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும், நாங்கெல்லாம் வந்தோம் மாவட்ட தலைவர் எங்களை பார்க்க விடணும்னு. என்ன செய்யப்பா, நான் மாவட்ட தலைவர்ல பக்கத்தில் இருக்க முடியுது, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களும் பார்க்கணும்னு ஆசைப்படி அங்க முடியாதப்பா. அதுக்கு மேலே பரவாயில்ல, நமக்கு என்ன வேணும், அண்ணாமலை வேணும், வருத்தப்படாத, சந்தோஷத்துல போ. அண்ணாமலைக்கு நிகழ்ச்சி நான் போனாப்பா, அவனுக்கு கூட்டத்தோட நம்ம காமிச்சாப்பா இல்லையா, அதுதான் அவங்க பெருமை. அந்த பெருமையோட போ, காணல போட்டோ எடுக்க விட நிறைய ஒருத்தர் என்ன போட்டோ எடுக்க விடல, கவலைப்பட அண்ணன் பேசினேன். ஒரு நாளைக்கு முழுக்க நம்ம மாவட்டத்தில் வந்திருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்காக அவர் இருப்பேன்னு சொன்னார். உண்மையில நான் ஒரு பேச அண்ணன் பேசு, ஒரு நாளைக்கு முழுக்க வந்து இருப்பேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஒவ்வொரு மண்டல் வாரியா போட்டோ ஷூட் எடுக்க வேண்டிய மட்டும் அண்ணன் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இது போய் அண்ணன் போய் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு ஒன்று ரெண்டு மாசத்துக்குள்ள அண்ணா நடைபெற ஆரம்பிக்க முன்னாடி பின்னாடி ஹலோ சரியா, அதனால் கவலைப்படைகள் வெற்றி சந்தோஷம் இல்லையா.